يا رسول الله، يا رسول الله، يا حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் பறைசாற்றுகிற அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு, இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தொடரில் நாம் மனைவியரோடு அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்து வருகிறோம். கடந்த 3 நாட்களாய் மனைவியருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், இன்பங்களின் போது, துன்பங்களின் போது, வீட்டிலே இருக்கிற போது, வெளியூரில் இருக்கிற போது, பிரச்சனைகள் எழுகிற போது, அல்லது சாதாரண நிலையில் எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரோடு ஒரு நல்ல கணவனாய், ஒரு நல்ல குடும்பத் தலைவனாய், அன்பொழுக வீட்டிற்கு, வீட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் ஆறுதலான குடும்பத் தலைவராய் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் கடைசியாய் நேற்றைய தினம் சொன்னோம், பிற பெண்களுக்கு முன்மாதிரியாக தங்களின் மனைவிமார்களை உருவாக்குகிற விஷயத்தில் மார்க்க பற்றை, மார்க்கத்தினுடைய பேணுதலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களுக்கு கொடுத்தார்கள். துஆக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சிறப்பு தொழுகைகளை சொல்லிக் கொடுத்தார்கள், கற்பழுக்கத்தோடு வாழ்வதற்கு வழிவகைகள் சொல்லிக் கொடுத்தார்கள், இறை சிந்தனையை, ஆன்மீகத்தை அதிகமாகவே விதைத்தார்கள். பெரும்பாலும் குடும்பத் தலைவர்கள் அவர்கள் ஆன்மீகத்திலே சரியாக இருந்தால் கூட மனைவியரோடெல்லாம் அந்த ஆன்மீகத்தை பெரும்பாலும் பகிர்வதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை, அவ்வாறு உருவாக்குவதும் இல்லை. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த முன்மாதிரி. பாருங்கள், சில விஷயங்களை ஹதீஸுகளின் வழியாக பார்ப்போம். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி, அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் எழுந்து சுபுஹுக்கு போகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஜுவைரியா அவர்களுடைய இருப்பிடத்தில் முசல்லாவோடு அவர்களுடைய தொழுகை இபாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். போய் வெகு நேரம் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது துஹாவுடைய நேரம், அதாவது முற்பகல் வந்து விட்டது. வெயில் மேலே உயர்ந்து விட்ட அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தா அதே இடத்துல உட்காந்து இபாதத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளவு நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கிற இபாதத்து பண்ணிக்கிட்டு? ஆமாம், நான் வந்து இபாதத்தில் இருக்கேன். ஏதோ ஓதுகிறார்கள், துவா செய்கிறார்கள், என்னென்னமோ இபாதத்துகளில். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன், ஒரு சில கலிமாக்கள் சொல்லி கொடுக்குறேன், நீ வந்து அதை மட்டும் ஓதனேன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 3 தடவை ஓதிட்டா, நீ இப்போ இவ்வளவு நேரம் ஃபஜ்ரில் இருந்து துஹா நேரம் வரையும் நீ செஞ்சிட்டு இருந்த மாதிரி இபாதத்து, அதையெல்லாம் விட பல மடங்கு என்னுடைய நான் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைக்கு வலு அதிகம், நீ இனிமேல் அதை சொல்லிட்டு வா, தினந்தோறும் காலையில் 3 முறை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி ஒமிதாத கலிமாத்திகி. அற்புதமான தஸ்பீஹ். இன்றைக்கும் நாம் எல்லாம் பெரும்பாலும் அமல் செய்பவர்கள் அன்றாட அமல்களில் இந்த தஸ்பீகை நிச்சயம் வைத்திருப்பார்கள். அல்லாஹுவினுடைய பரிசுத்தத்தை புகழ்ந்து பேசுகிற வாசகம் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திகி, அல்லாஹுவிற்கு அவன் புகழோடு கூடிய பரிசுத்தம் உண்டாகட்டும். அவன் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அவனுடைய அரிஷின் எடை அளவுக்கு,
அவனுடைய வார்த்தைகளினுடைய மைய அளவுக்கு. இப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹை சொல்லி தருகிறார்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. நீ இதை சொல்லிடு, நீ சொல்லிட்டு நீ இத்தனை நாள் ஓதிட்டு இருந்த அந்த எல்லா ஓதுதல்களை திக்கர்களை எல்லாம் விட அதையும் இதையும் எடை போட்டா இது ரொம்ப பெரியது, இதை சொல்லி வா என்றார்கள். பல்வேறு மனைவிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சில வாக்கியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை ரப்போடு நெருக்கத்தை தூண்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி நிறைய ஹதீஸுகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு காபத்துல்லாவிற்குள்ளே நுழைகிறார்கள். இதை சொல்றது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. என்ன சொல்றாங்க, குந்து உஹிப்பு அன் அதுகுலல் பைத ஃபஉஸல்லிய ஃபீஹி. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, காபத்துல்லாவுக்கு உள்ள தொழுகணும். காபாவுக்கு வெளியில தவாஃப் செய்யற இடத்துல தொழுகிறது இல்ல, காபாவுல உள்ள கதவை திறந்து உள்ளுக்குள்ள நான் தொழுகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ரசூலுல்லாட்ட மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைஞ்சு காபத்துல்லாவை பார்க்குறப்ப நான் சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடித்தார்கள். மனைவியரோடு மஸ்ஜிதுக்கு சென்று தவாஃபினுடைய இடத்தில் மனைவியின் கையை பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஃபஅத்கலனி ஃபில் ஹிஜர், அங்கே காபத்துல்லாவை ஒட்டி ஒரு அரைவட்டம் இருக்கும் அல்லவா, ஹிஜ்ர இஸ்மாயில் என்று பெயர். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, ஹதீமுடைய இடத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் அங்க உள்ள அந்த இடத்துல விட்டுட்டு சொல்றாங்க, சல்லி ஃபில் ஹிஜர், நீ இந்த ஹிஜர்ல இந்த அரைவட்டம் இருக்கிறது அல்லவா காபத்துல்லாவை ஒட்டி, அந்த இடத்துல நீ தொழுகு. இன்னமா ஹுவ கித்அத்தும் மினல் பைத், இது காபத்துல்லாவினுடைய ஒரு பகுதி என்றார்கள். உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கலாம், முதல்ல காபத்துல்லாங்கிறது இன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்கொயரா இல்லை, அந்த வெளியில இருக்கிற அரவட்டமும் சேர்த்து செவ்வக வடிவத்தில் தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 30 சில்லறை வயதுகளில், 30களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது உள்ளூர் மக்கள் காபாவை கட்டிய போது என்ன செய்து விட்டார்கள், பாதியோடு அதை நிறைவு செஞ்சிட்டாங்க. குறுக்க செவுத்த வச்சு அந்த அரவட்டம் ஒன்று வெளியே இருக்கு, அசல்ல அது காபத்துல்லாவினுடைய உள்ளுக்குள்ள உள்ள பகுதி, அதுவும் சேர்ந்து இன்க்ளூடிங் தான் காபா. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விட்டுட்டு, நீ இந்த இடத்துல தொழுகுமா, இதுவும் காபத்துல்லாவினுடைய உள்ள தொழுகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி திருமதி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்படியே சிலாகித்து சிலாகித்து சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு ஹஜ்ஜில் நடந்த ஒவ்வொரு செய்தியையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். உடன் இருந்த மனைவிமார்களை அமல் செய்ய தூண்டியது, சொல்லி கொடுத்தது, இங்கு தொழுகு, இங்கு துவா கேளு என்றெல்லாம் மனைவிகளை வழிநடத்தி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அதிக ஹதீஸுகளை அறிவிப்பவர்கள் என்கிற அடிப்படையில் வேறு மனைவிமார்களுடைய வீட்டிலே நடந்த செய்திகளை விட அதிக செய்திகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வழியாக அறிவிக்கப்படுகிறது. ஏன்னா சுமார் 2210 ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறவங்க இல்லையா அந்த அம்மையார் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, நிறைய விஷயங்களை நோட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி ரசூலுடைய வார்த்தைகளை குறித்து வைத்து கொண்டு இந்த உம்மத்திற்கு ஒரு பெரும் கொடையாய் வழங்கி இருக்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆன்மீக உணர்வை, இறைவனுடைய நெருக்கத்தை எவ்வளவு தத்ரூபமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆடு அறுக்கிறாங்க, ஆடு அறுத்து இறைச்சிகளை எல்லாம் நாலா பக்கமும் கொடுத்து விடுகிறார்கள், எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஆடு அறுத்தா வீட்டுக்கு இருக்கிறது கஷ்டம், எல்லாருக்கும் கொடுத்து விட்டார்கள். அங்கங்கே போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட அறுத்த ஆட்டை பற்றி அதனுடைய இறைச்சியை பற்றி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, மா பக்கிய இல்லை கத்திஃபுஹா, ஒன்றும் மிச்சம் இல்லை, இந்த இதோ ஒரே ஒரு சப்பை மட்டும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆடு பூராமே எல்லாத்துக்கும் போயிருச்சு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கத்திஃப் இந்த இந்த புஜம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு சப்பையை கொடுத்தாங்க. அப்போ பேசுகிற வார்த்தையிலேயே தெரியுது பெண்கள்கிட்ட எல்லாத்துக்கும் போயிருச்சு, இங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இந்த ஒன்றே ஒன்று தான் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாக்கியம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு சொல்லுகிறார்கள், குல்லுஹா கத் பகிய இல்லா கதிஃபுஹா. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் கரெக்டான இடத்துல போய் பாக்கியா தான் இருக்குது, இந்த ஒன்று மட்டும்தான் தப்பிருச்சுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே செய்தி ரெண்டு கோணத்துல பார்க்கணும். அவங்க சொல்ல வர்ற நோக்கம் என்ன தெரியுமா, எல்லாம் எல்லாத்துக்கும் போயிருச்சு நம்மளுக்குன்னு மிச்சமானது இது மட்டும்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே திருப்பி என்ன சொல்றாங்க, அது எல்லாம் நன்மைக்குரிய இடத்துல கரெக்டா போய் சேர்ந்துருச்சு, இது ஒன்று மட்டும்தான் வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இறைவனுடைய பாதையில எதையெல்லாம் நாம் அள்ளி கொடுத்தோமோ அதுவெல்லாம் சரியா போய் சேவ் ஆயிருச்சு நம்ம அக்கௌண்ட்ல, அது கரெக்டா போய் எல்லாமே சேமிப்பாக பாதுகாப்பாக டெபாசிட்டாக அமர்ந்து விட்டது. இங்க இருக்கிறது மட்டும்தான் தப்பிருச்சு என்கிற விளக்கத்திற்குள்ளே தான தர்மங்களை உலகத்திற்கு செய்பவர்கள் அத்தனை பேருக்குமான ஆன்மீக செய்தி அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு இறை நெருக்கத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இப்படியெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். யாராவது சதகா செய்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களை எவ்வளவு தூரம் ஊக்குவித்தார்கள். பேரே வச்சாங்க, கை நீளமானவங்கன்னு சொல்லி சில மனைவிமார்களுக்கு பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மனைவிமார்கள்ட்ட எல்லாம் இருந்தப்ப சொன்னாங்க, அஸ்ரஅகுன்ன லுஹூக்கம் பி அத்வலுகுன்ன யதன், உங்களில் நான் மௌத்தா போனதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சீக்கிரமாக சேர்றது யார் தெரியுமா, உங்களில் கை நீளமானவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸு கேட்ட உடனே நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கை நீளமானவங்கன்னா எல்லாம் அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் கை நீளம்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் தடித்த உடம்போடு இருப்பவர்கள் சவுதா ரதியல்லாஹுன்னு, அவங்க கை தான் நீளமாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ரசூலுல்லாவுக்கு பின்னால் ரசூலுல்லாவிடம் போய் சேரக்கூடியவர்களில் சவுதா அம்மா தான் போல தெரியுதுன்னு நினச்சாங்க. ஆனால் அரபுகள்கிட்ட கை நீளமானவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு புழக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா, நிறைய தான தர்மம் கொடுக்குறவங்களுக்கு தோளுலியது கை நீளமானவங்கன்னு சொல்கிறது உண்டு, அதிகமாக தான தர்மம் கொடுக்குறவங்கள. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா குடும்ப ரீதியாகவே கொஞ்சம் சொத்து கொஞ்சம் காசு பணமெல்லாம் அவங்களுக்கு இருந்தது, அவங்க நல்ல வெல் செட்டில்டு. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு எத்தீம்களுக்கு மிஸ்கின்களுக்கு பார்த்து பார்த்து நிறைய கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இதைத்தான் ஊக்குவிக்கும் விதமாக சொல்லி இருக்கிறார்கள், கை நீளமான பெண்ணு. அதே மாதிரி அவங்க பல்வேறு கருத்துக்கள் இந்த ஹதீஸுக்கு வைத்திருந்தாலும் கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே கொஞ்ச நாள்லயே மௌத்தா போனது யாரு, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. அப்பதான் எல்லாத்துக்கும் புரிஞ்சது ரசூலுல்லாஹ் கை நீளமானவங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா தான தர்மம் செய்பவர்கள். அப்ப தான தர்மம் செய்யக்கூடிய மனைவியினுடைய பழக்கத்தை தூண்டுவது, மனைவியினுடைய பழக்கத்தை ஊக்குவிப்பது, இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்விலே இப்படி மனைவிமார்களை பக்குவப்படுத்திய விதங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஹதீஸில் அப்படியே வருது, மனைவிமார்களை வந்து பெருமனே அது எப்படியோ போகட்டும்னு சில பேர், இவர் பெரிய அல்லாமாவா, இவர் பெரிய இபாதசாலியா, தஹஜ்ஜத்து லுஹா இஸ்ராக்கு எல்லாம் பண்ணுவார், மனைவி விஷயத்தில் கேர் பண்ணிக்கவே மாட்டார். அப்படி இல்லை, மனைவிகளையும் அதற்கு உட்படுத்துவது உடன்படுத்துவது. ஃபஜ்ரு தொழுகைக்கு போகும்போது அல்லது தொழுகையினுடைய நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற மனைவியினுடைய முகத்திலே தண்ணியை எடுத்து தெளிச்சு விட்டுட்டு போற கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த மனைவியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை இல்லாம அல்லது இபாதத்துகள் செய்யாம ஒரு அசட்டையில இருக்கும் வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிகளையும் விட மாட்டாங்க. இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரி பெண்களாக தங்களுடைய மனைவிமார்களை அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்பதை சொல்ல வருகிற செய்தி. இனி அடுத்து கடைசியாக மனைவிமார்களை பற்றி, மனைவியரோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிக்கல்களை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லா குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும், எல்லா குடும்பத்திலையும் அதை ஹேண்டில் பண்ற முறையில வித்தியாசப்படும். சில பேர் அழகா சேர்ந்துருவாங்க, சில பேர் வந்து மோசமா பிரிஞ்சிருவாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இல்லை,
நீங்க நிறைய பேர் இத பேசும்போது ஆம்பளைங்க நினைக்கலாம் அவங்களுக்கு என்ன ராஜா மாதிரி அழகா இருந்தாங்க மனைவிமார்களும் அப்படி கிடைச்சாங்க எந்த பிரச்சனை இல்லாம போய் இல்ல பிரச்சனைகள் ரசூலின் வாழ்க்கையிலும் வந்தது ஒரு குடும்பத்தில மனைவியரோடு பிரச்சனைகள் வருகிற போது அல்லது மனைவிகள் சம்பந்தமாக சர்ச்சைகள் வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம் முதல் விஷயம் இதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊரறிந்த செய்தி இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் மீது நயவஞ்சகர்கள் சில பேர் அவதூறு சொன்ன நிகழ்ச்சி அவது ஒரு காட்டு தீயா பரவிச்சு மதினா பூரா பொதுவா யாராவது ஒரு பொம்பளைகளை பத்தி கொஞ்சம் லேசா தப்பா பேசினா போதும் அந்த செய்தி மட்டும் கை காலு கண்ணு தலை எல்லாம் வச்சு எவ்வளவு பில்டப் ஆகி எவ்வளவு பெருசாகி பரவணுமோ பரவிடும் நல்ல செய்தி எல்லாம் இருக்கிறது அது பரவாது இந்த மாதிரி குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வேகமாய் பரவும் இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய அவதூறு குறித்த செய்தி அவர்கள் தனியாக ஒரு போர் முடிந்து ஒரு சஹாபியோடு திரும்பி வந்த போது அந்த சஹாபியையும் ஆயிஷா அம்மாவையும் தொடர்பு படுத்தி நயவஞ்சகர்கள் ஒரு பிரச்சனையை கலப்பிவிட அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டார்கள் ஊரே பேசுது மனைவியை பத்தி ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண கணவனா இருந்தா அவனும் அவங்க கூட சேர்ந்துக்குவான் இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தெளிவான முடிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவு வகியை எதிர்பார்த்திருந்தார்கள் எப்படியும் அல்லாஹ் பத்தினித்தனமான கற்பொழுக்கம் நிறைந்த அந்நிய ஆடவர்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை குறித்து நிச்சயம் இறைவன் தீர்ப்பு சொல்லுவான் தெரியும் ஆனால் வகியை எதிர்பார்த்து அந்த வகி வருகிற வரை ரசூலுல்லாஹ்வினுடைய முடிவு சஹாபாக்களிடத்துல ரொம்ப ஒரு 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 பரிதாபத்தோடு கூடிய துணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் ஃபவல்லாஹி மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைரா அல்லாஹ் மேல சத்தியமா என் குடும்பத்தினர் விஷயத்தில் என் மனைவியர் விஷயத்தில் நன்மையை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா என் எங்களுடைய மனைவி என்னுடைய மனைவிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என் மனைவிமார்கள் நல்லவர்கள் நான் இதுவரையும் அப்படி காது கொடுத்து எந்த செய்தியும் கேட்டதில்லை எனக்கு சந்தேக வட்டத்திற்குள்ள இது எதுவுமே வந்ததில்லை நான் அப்படித்தான் இருந்திருக்கிறேன் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட நான் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு மனிதரை சொல்லுகிறார்கள் ஆயிஷாவோடு சேர்த்து ஒப்பிட்டு அந்த மனிதர் விஷயத்திலையும் நான் இதுவரை நல்லதை தவிர வேறதையும் அறியவே இல்லை அதாவது நீங்க யாரு ரெண்டு பேர்த்த பத்தி பேசுறீங்களோ அந்த பெண்ணும் நல்லவர் அந்த ஆணும் நல்லவர் இதுவரை அவர்களை குறித்து ஒரு சின்ன சந்தேகம் கூட எனக்கு வந்ததில்லை ஆனாலும் நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு பேசியதை பார்க்கிறோம் ஒரு பெரிய பிரச்சனை மனைவி சம்பந்தமா வரும்போது ஒரு குடும்பத்துல இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது தெரியுமா ஏதாவது ஒரு அவதூறை அந்த புள்ள அங்க நிக்குது அந்த புள்ள இங்க பாக்குது அந்த புள்ளைக்கு இந்த நேரத்துல போன் வருது இப்படின்னு எல்லாம் சொல்லி போட்டு ஊர் உலக நாலு பேசும் கணவனும் டப்புன்னு என்ன பண்ணுவான்னா அவங்க தாய் வீட்டோட அக்கா தங்கைகளோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணின் பத்தினித்தனத்தின் மீது விளையாடுவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணினுடைய கற்பின் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது என்பது ஏறத்தாழ அரிசை நடுங்குகிற அளவுக்கு பெரிய செய்தி அது பெரிய பாவம் அது எந்த அளவிற்கு வருகிறது தெரியுமா முஃபஸ்ஸிரின்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வழியாக நமக்கு எச்சரித்து தருகிறார்கள் யாராவது ஒருத்தன் பெண்களினுடைய மானபங்க விஷயத்தில் தேவையில்லாம வாயை திறந்து நீ அப்படிப்பட்ட பொண்ணுதானே நீ இப்படிப்பட்ட பொண்ணுதானே உன்னை பத்தி தெரியாதா என்று ஏதாவது அவதூறு செய்திகளை சொல்லிவிட்டால் இவன் யாரை சார்ந்திருக்கிறானோ இவனுடைய மக்களோ அல்லது இவனுடைய அக்கா தங்கைகளோ இவனுடைய யார் விஷயத்திலேயாவது அல்லாஹ் அந்த பாடத்தை இந்த உலகத்திலேயே அவனுக்கு காட்டிடுவான் அல்லாஹ் காப்பாத்தணும் எந்த ஒரு காலத்திலேயும் பெண்கள் விஷயத்தில் அவதூறாக நம்முடைய வாய்கள் திறந்துவிடக் கூடாது இது ரொம்ப முக்கியமான செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலேயே இப்படி ஊரின் ஒரு பிரச்சனை எப்படி ஜமாளிச்சாங்கன்னு பார்க்கறோம் இதே மாதிரிதான் ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்தது எங்களுக்கு காசு பத்தல செலவுக்கு கொடுக்குற பணம் கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு எல்லா மனைவிகளும் கேட்டாங்க அப்ப சிறு சலசலப்பு சத்தமெல்லாம் வந்துச்சு
சில மனைவிமார்களுடைய தகப்பனார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹு வந்துட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது ஹப்சா அம்மாவுடைய தந்தை உமர் ரதியல்லாஹு வந்துட்டாங்க. வந்தவங்க நேரா போய் தங்களுடைய மகள்களுடைய கழுத்தை பிடிக்க போயிட்டாங்க. என்ன நீங்க எல்லாம் ரசூலுல்லாட்ட இல்லாதையெல்லாம் கேக்குறீங்களா? நபிசல்லா அலைஹி சொல்லிட்டு உங்கள்ட்ட கொடுக்கறது பத்தலையா, உங்களுக்கு கூட வேணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி வேகமா போய் பாய ஆரம்பிச்சாங்க. ரசூலு தடுக்கிற அளவுக்கு ஆச்சு. அப்ப அதிகமான தொகைகளை செலவுக்கு தேவை என்று கேட்ட போது இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை கையாண்ட நேரம். அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபல வரலாறு, அதை வந்து நீண்ட நேரம் சொல்றதுக்கு நேரமும் இல்லை, அது தேவையும் இல்லை. ஒரு மனைவியர் வீட்டில் நபிசல்லா அலி செல்லம் தேன் குடித்து, அந்த மனைவி வீட்டில் மட்டும் எப்படி தேன் குடிக்கலான்னு வேற மனைவிகளுக்கு அது இஷ்யூ ஆகி அது பிரச்சனையாகி அப்படியெல்லாம் வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம சங்கடத்திற்கு உள்ளான நேரம் இந்த ரெண்டு நேரம். ஒன்று, ஒரு மனைவியின் வீட்டில் தேன் குடித்ததால் பிற பெண்கள் காட்டிய தவறான அந்த அணுகுமுறை. இன்னொன்று, செலவுக்கு அதிகமாக பணம் கேட்டு ரசூலிடத்தில் போராடிய அந்த பெண்களின் அந்த பக்குவமற்ற தன்மை. இந்த ரெண்டு நேரத்திலையும் தான் அபிஷேகம் என்ன சல்லாலிசம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் வந்து உங்களோடு ஒரு மாதத்திற்கு எந்த தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி எல்லா மனைவியரையும் பிரிஞ்சு தனியா வந்துட்டாங்க. இதற்கு அரபியிலே கிதாபுகளிலே ஹதீஸ் நூல்களிலே ஈலா என்று பெயர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களை ஒரு மாத காலம் ஈலா செய்தார்கள். எதற்கு தெரியுமா? அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை கையாண்ட விதம். அப்புறம் திரும்ப ஒரு ஒரு சின்ன பிரிவுக்கு பிறகு சேர்ந்து கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனைகள் வந்தபோது கூட அது பெருசா பூதாகரமாகல, அதை கொண்டு முச்சந்திக்கு போகல, பஞ்சாயத்துக்கு போகல, பிரிஞ்சிடலாமான்ற அளவு இதெல்லாம் நடக்கல. ஒரு ஒரு தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பிரச்சனைகளை எப்படி கையாண்டார்கள் என்பதில் ஒரு மிகச்சிறந்த கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியர் என்கிற தொடரில் நாம் இதையெல்லாம் பார்த்து முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிள்ளைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா செவிமடுத்த விஷயங்களின் பிரகாரம் செயல்பட அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.